மனம் மற்றும் புத்தி. மனதுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற, இவர் ரெண்டு வேற வேறங்க. இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும், சேர்த்து பார்க்கணும், அப்போ தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். இப்போ நான் மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன, அதுக்கு என்ன வித்தியாசம், எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மனதினுடைய வேலை என்னென்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு பேர் மனது. புத்தியின் வேலை என்னென்னா, நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு பேர் புத்திங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு கார் வாங்க போகிறீங்க, 10 கார் லைனாக நிற்கிது, எல்லோரும் நல்லா கேளுங்க, ஒரு கார் வாங்க போயிட்டீங்க, 10 கார் லைனாக நிற்கிது. உங்கள் மனசு என்ன பண்ணோம், முதல் முதல்ல வேலையை ஆரம்பிச்சிடும். இந்த மனசு என்ன பண்ணோம், இந்த கார் பிடிச்சிருக்கு 100 மார்க், இந்த கார் பிடிக்கல -500 மார்க், இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு 1000 மார்க், இந்த கார் பிடிக்கவே இல்லை -1000 மார்க், இந்த கார் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு 1,000,000 மார்க்குன்னு. நல்லா கேளுங்க, 10 காருக்கும் பிடிச்சிருக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு மார்க் போட்டு, 1 முதல் 10 முறை நம்பர் போட்டு காருடைய பேர் எழுதி, ரொம்ப பிடிச்ச கார், ரொம்ப பிடிக்காத கார்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுற வேலையைத்தான் மனது பார்க்குது. இதுக்கு பேர் மனது யோசிக்குது. இந்த மனசு யோசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது 5 நிமிஷம் 10 காரை வேடிக்கை பார்க்குறீங்க. நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இந்த 10 காரில் எந்த கார் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டக்குன்னு இந்த கார் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா, இருக்குது இல்லையோ இந்த கார் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா. 5 நிமிஷம்லாம் வேண்டாம், 1 செகண்ட் போதும். ஒரு 10 பேர் வராங்க, டக்குன்னு எது பிடிச்சிருக்குன்னு, அந்த 2 அந்த பச்சை கலர் அது பிடிச்சி சொல்கிறோமா இல்லையா, அந்த 1 செகண்டில் முடிவு எடுக்குதா இல்லையா, மனசு எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். அப்போது மனதின் வேலை என்னென்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத கடகடன்னு யோசித்து லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது தான் மனது, மனதின் வேலை. இப்போ நான் கேட்குறேன், 10 காரில் 1 கார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு மனசு சொல்லிருச்சு, அந்த காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? முடியாது. ஏன் தெரியுமா, இங்கே ஒருத்தர் இருக்கிறான் புத்தி, அவன் என்ன பண்ணுவான், ஏ இருப்பா உனக்கு பிடிச்சா போதுமா, நாங்கள் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டாமா, இருப்பா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், இவர் யோசிக்க ஆரம்பிப்பார். மனசுக்கு 5 நிமிஷம் இருந்தால் போதும், இவருக்கு 5 மணி நேரம் வேணும், சில நேரத்தில் 5 நாள் வேணும், சில நேரத்தில் 5 வருஷமே ஆயிரும். இவர் இந்த நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணுற புத்தி, இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு காரை பற்றி விசாரிப்பார். கார் கம்பெனி மேனேஜரை கூப்பிட்டு வந்து 10 காரை பற்றி சொல்லும்பார், எத்தனை வீல் இருக்கு, எத்தனை பேர் உள்ளே உட்காரலாம், எங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அந்த வண்டியோட ரேட் என்ன, லோன் கிடைக்குமா கிடைக்காதா, பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதா, எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், ரீசேல் வேல்யூ இருக்கா, வீட்டில் பார்க்கிங் இடம் இருக்குதா, இதை வாங்கிட்டு போனால் வீட்டில் பொண்டாட்டி திட்டுவாங்களா திட்டமாட்டாங்களா, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த காரில் எத்தனை பேர் உட்காரலாம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியுமா, லாங்கில் போகலாமா, சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியுமான்னு எத்தனை விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுது. இது யார், புத்தி. இந்த மனசுக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த மனசுக்கு ஒன்றே ஒன்று தான், பிடிச்சிருக்கு பிடிக்கல முடிஞ்சு போச்சு. இந்த புத்தி 1-5 மணி நேரமாக கேள்வி மேலே கேள்வியெல்லாம் கேட்டு 4 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கடைசியாக இந்த புத்தி சொல்லும், இந்த கார் நல்லது 100 மார்க், இந்த கார் கெட்டது -100 மார்க், இந்த கார் ரொம்ப நல்லது 1000 மார்க், இந்த கார் ரொம்ப 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 நல்லது 100,000 மார்க் அப்படின்னு போட்டு மனது புத்தி என்ன பண்ணுது, 1-10 வரைக்கும் நம்பர் போட்டு நல்ல கார் கெட்ட கார்னு 10 காரோட பேர் எழுதி லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுக்குது. இதுக்கு பேர் தான் புத்தி யோசிக்குது. புரிஞ்சுக்கங்க, யோசனை அப்படிங்கிறதுக்கு இதுதான் டெஃபினிஷன், விளக்கம். யோசனை என்பது 2 யோசனை, மனசு யோசிக்கிறது புத்தி யோசிக்கிறது. மனது பிடிச்ச விஷயத்தை யோசிக்கும், புத்தி நல்ல விஷயம் யோசிக்குமா, யோசனை முடிஞ்சு போச்சா. இப்போ கார் கம்பெனி மேனேஜர் வந்து கேட்குறாரு, 10 காரில் எந்த கார் சார் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு, ஏன் பிடிச்ச காரை வாங்குறதா நல்ல காரை வாங்குறதா, புத்தி சொன்ன காரை வாங்குறதா மனசு சொன்ன காரை வாங்குறதான்னு யோசிக்கிறோம் இல்லையா, குழப்பம் இருக்கு இல்லையா, அதாங்க குழப்பம். புரிஞ்சுக்குங்க, குழப்பம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டா,
ஒரு மனிதனுக்கு குழப்பம் வந்தா ஏன் தெரியும் வந்துருச்சு, பிடிச்ச விஷயத்தை செய்கிறதா நல்ல விஷயத்தை செய்கிறதா குழம்பிருச்சா. இப்போ கேளுங்க, மனசுக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டு போயிட்டீங்க வீட்டுக்கு, என்னாகும், நிம்மதியாக இருந்துருவீங்க? உங்கள் மனைவி திட்டுறாங்க, எங்க இந்த கார் எதுக்குங்க வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யா பாயா. வீட்டில் 7 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்கிற காரை வாங்கி வந்திருக்க, எப்படியா குடும்பத்தோட வெளியே போகிறது? ஆமாம், யாருக்காக வாங்கியிருக்க நீ? யார் அந்த சக்காலத்தின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்க, எல்லாம் திட்டுறாங்க, என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இந்த கார் போய் வாங்கியிருக்கீங்க, இது யாரும் மனுஷன் வாங்குவானா? நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பயா அப்போது பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு பிடிக்கலையா இல்லையா, அது நல்லது கெட்டது யோசிக்கிறாங்களா இல்லையா, இப்போ நிம்மதி இல்லையா இல்லையா? இப்போ கேட்குறேன், நல்ல காரை வாங்கிட்டு போயிட்டீங்க, புத்தி சொன்ன காரை வாங்கிட்டு போயிட்டீங்க, என்னாகும், மனைவி என் செல்லம் அம்மா நல்ல கார் வாங்கிட்டு வந்திருக்கப்பா, ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாம் சூப்பர் சார், என்ன யோசிச்சு செமையாக கார் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் அப்ரிசியேட் பண்ணுறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் மனு சந்தோஷமாக இல்லை, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கார் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கார் என்றைக்காவது ஓவர்டேக் பண்ணி போகுது, ஐயோ போகுதே பிடிச்ச காரு, அதை வாங்கலையேன்னு உங்கள் மனசு கஷ்டப்படுதா இல்லையா? இப்போ ஒரு உலகமாக ரகசியத்தை சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனசு கஷ்டப்படும். பல பேர் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து செத்தே போயிடுவாங்க. இங்கே பாருங்க, நான் காருன்னு வச்சு கதை பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் மற்ற விஷயத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், மனசுக்கு பிடிச்ச காரும் புத்திக்கு பிடிச்ச காரும் ரெண்டு முதல் இடத்த பிடிச்ச கார் ரெண்டு ஒரே காராக இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாம் யோசிங்க. அந்த காருக்கு குழப்பம் வருமா? குழப்பமே இல்லை, ஏன்னா மனசுக்கும் பிடிச்சிருக்கு புத்திக்கும் பிடிச்சிருக்கு, நல்ல காரு. இப்போ என்ன பண்ணுவீங்க, மேனேஜர் கேட்டால் சார் வாங்கினா அந்த கார் தான், 10 ரூபா சேர்த்தி கொடுத்து. இந்த வியாபாரிகள்லாம் புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் மனசு புத்தி ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை தொட்டிங்கன்னு வச்சிங்களேன், வியாபாரி கண்டுபிடிச்சிருவாங்க, ரேட் இறக்கவே மாட்டாங்க, நம்ம அதுலேயே நின்றுருப்போம், அதவே பார்த்துட்ருப்போம், கண்டுபிடிச்சிருவாங்க, அதெல்லாம் ரேட்டு கம்மியாக வர்றதுங்கன்னு சொல்லி 10 ரூபா சேர்த்து விட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த காரை வாங்கிட்டு வருவீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்களா? நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்களா? இப்போ ஒன்று சொல்கிறேன், நிம்மதி அப்படிங்கிற டெஃபினிஷன் சொல்லிட்டா, நிம்மதினா என்னென்னா பிடிச்ச விஷயத்தை அதாவது நல்ல விஷயத்தை மனசுக்கு பிடிச்சி செஞ்சால் நிம்மதி. நிம்மதி இல்லைன்னு என்ன தெரியுமா, நல்ல விஷயத்தை மனசுக்கு பிடிக்காமல் செஞ்சீங்கன்னா நிம்மதி கிடைக்காது, கெட்ட விஷயத்தை மனசுக்கு பிடிச்சி பண்ணிங்கன்னா நிம்மதி கிடைக்காது. நாமெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், நல்ல விஷயத்தை மனசுக்கு பிடிக்காமல் செய்கிறோம், கெட்ட விஷயத்தை மனசுக்கு பிடிச்சி பண்ணுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களோ இந்த ரெண்டுக்குள்ளே தாங்க அடக்கம். யார் ஒருவர் நல்ல விஷயங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும். இப்போ யோசிங்க, இங்கே பாருங்க, நான் நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்கல யோசனை குழப்பம் நிம்மதி நிம்மதியின்மை இதை புரிய வைக்கிறதுக்காக தான் காருன்னு ஒரு கதையை சொன்னேன், சரிங்களா? இது காரில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்திலையும் யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சி போச்சு, மனசுக்கு பிடிச்சி போச்சு, அந்த பையன் வேலை வெட்டிக்கு போகாத உறவை உதவாக்குற வெட்டி பையன், தாடி வச்சுக்கிட்டு அசிங்கமாக சுற்றிட்டு இருக்கிறான் தமிழ் பட ஹீரோ மாதிரி. அந்த ஃபோட்டோவை கொண்டு அம்மாட்ட காட்டுறீங்க, அம்மா அம்மா இந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்னு. உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன வேலைக்கு போகிறான், வேலைக்கெல்லாம் போகலம்மா, ஓ விஐபியா. அம்மா சொல்கிறாங்க, வேண்டாண்டி சொன்னால் கேள்றி, பையன் பொறுக்கி பையன் மாதிரி இருக்காண்டி, வேலைக்கும் போகிறதில்லைங்கிற, வேண்டாண்டி விட்டுடிஞ்சுலி கேட்பாங்களா இல்லையா? இந்த பொண்ணு சொல்லும், அதெல்லாம் முடியாது எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லுமா இல்லையா? ஏன், பொண்ணுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கு அம்மாவோட புத்திக்கு பிடிக்கலை, நல்லதில்லை. இந்த அம்மாக்கள் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க,
இவங்க சின்ன வயசில் மாப்பிள்ளை பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துருவாங்க, இவங்க பொண்ணுக்கு பார்க்கும்போது புத்திக்கு பிடிச்ச மாதிரி பார்ப்பாங்களாமா. புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா, இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஃபோட்டோ கொண்டு வராங்க, ஏய் இந்த பையன் பாரு இவன் பெரிய கம்பெனி வச்சுருக்கிறான், நம்ம ஜாதி சனம் வேறு, வசதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நல்லா படிச்சிருக்கான், தங்கமான பையனாம்மா, கெட்ட பழக்கம்லாம் இல்லையாம்மா, பாருன்னு கொடுப்பாங்க. இந்த அம்மா என்ன பார்க்குறாங்க, வசதி நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் பார்க்குறாங்க. பட் அந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிக்குதா இல்லைன்னு பார்க்குறது இல்லைங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும், ரவுண்டு கட்டி உட்காந்து சொந்தக்காரங்கள்லாம், இந்த பையன்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல, அந்த பொண்ணு சொல்லும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அது ஏன் என்ன பிடிக்கல சொல்லு, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, பிடிக்கலன்னா பிடிக்கல விட்டுட்டு போங்க, பிடிக்கலைங்கிறக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க, பிடிச்சது பிடிக்கலைங்கிறக்கு உலகத்தில் யாராலும் காரணம் சொல்ல முடியாது, நல்லது கெட்டதுக்கு தான் காரணம் சொல்ல முடியும். ஒன்று பிடிக்கலையா அது பிடிக்கல அவ்வளோதான், ஏன்னா கேட்கக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், பொண்ணுக்கு பிடிச்ச பையனை அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிச்ச பையனை பொண்ணுக்கு பிடிக்கலையா, ஏன், இங்கே புத்திக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிக்கல, மனசுக்கு பிடிச்சிருக்கு புத்திக்கு பிடிக்கலையா. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, ரெண்டு பேரும் நிமிடம் என்ன பண்ணணும், வேற ஒரு பையனை பார்க்கணும், அந்த பையன் பெண்ணுக்கும் மனசுக்கும் பிடிச்சி அம்மாவோட புத்திக்கு நல்லதுன்னு சொல்கிற ஒரு பையனை ஒரு நாள் பார்த்தாச்சு, எப்படி இருக்கும், அந்த பொண்ணுக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுக்கும் புத்திக்கு பிடிச்சிருக்கா, இப்போ கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்குமா. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணுங்க. புரிஞ்சுதுங்களா புரியலையா, வாணி ராணி நாடகத்தில் இந்த செல்லி ஒருத்தனை லவ் பண்ணா இல்லையா, தாடிக்கார பையன், முதல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையா, கேட்டாலாவோ இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான். சில பேர்த்துக்கு இந்த மாதிரி சொன்னால் தான் புரியும். ராஜேஷா புரிஞ்சுக்குங்க, இப்படி இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், நமது வாழ்க்கையே மனசுக்கு புத்திக்கு உள்ள போராட்டம் தான் இங்கே வாழ்க்கை முழு வாழ்க்கைங்க. ஒல்ல இல்லைங்க, ஒரு வாடகைக்கு வீடு பார்க்க போகிறீங்களா, பத்து வீடு பார்த்துருப்பீங்க, திரும்பி வருவீங்க, கேட்குறாங்க காலையிலேருந்து பத்து வீடு பார்த்தையே என்னாச்சு, நீ சொல்லுவீங்க ஒன்றும் பிடிக்கல. என்ன பிடிக்கல, சில வீடுகள் புத்திக்கு பிடிக்கல, சில வீடுகள் மனசுக்கு பிடிக்கலையா, சில வீடு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும், உள்ளே போனால் கிச்சன் ஒரு நல்லா இருக்காது, கார் பார்க்கிங் இருக்காது, கிச்சன் நல்லால கார் பார்க்கிங் சரியில்லைங்கிறதெல்லாம் புத்தி, பார்த்தவொண்டா பிடிக்கிறது மனசு. ஒரு சில வீடு எல்லாம் ஒழுங்காக இருக்கும், மனசுக்கு பிடிக்காது. இப்படி பத்து வீடு பார்த்துட்டு வந்தீங்களா, வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்களா, அடுத்த நாள் ஒரு வீடு போய் பார்க்குறீங்க, மனசுக்கும் பிடிச்சிருக்கு புத்தி சரி சொல்லுது, அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்களா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நேற்று ஒரு பத்து வீடு பார்த்தீங்க இல்லையா, அந்த பத்து வீடு பிடிக்கல இல்லையா, அந்த பத்து வீட்டுக்கு உலகத்தில் யாருமே குடி போக மாட்டாங்களா, வேற யாருக்கோ அந்த வீடு மனசுக்கு பிடிச்சி புத்திக்கு பிடிக்கலாம். அதை விடுங்க, ஒரு ஹோட்டல் போகிறீங்க உட்காந்துருக்குறீங்க, மனசு சொல்லுது கொத்து புரோட்டா சாப்பிடுன்னு, புத்தி சொல்லுது வேண்டாம் வயிறு கட்டு போயிரு இட்லி வாங்கி சாப்பிடுன்னு, ஒரே குழப்பமாக இருக்கா. சர்வர் வராரு, என்ன சார் சாப்பிட்றீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன குழப்பமாக இருக்குது, மனசுக்கு பிடிச்ச கொத்து புரோட்டாவா புத்திக்கு பிடிச்ச இட்லியா. சில நேரங்களில் மனசு ஜெயிச்சு சாப்பிட்டு வயிற்றிலோடு படுத்து கிடப்போம், சில நேரங்களில் புத்தி ஜெயிச்சு இட்லி சாப்பிட்ருவோமா. புரிஞ்சுக்குங்க, இப்படி ஒவ்வொரு செகண்டும் இந்த உலகத்தில் நாம் ஏன் குழம்பி போய் கிடக்கிறோம்னா, மனசுக்கும் புத்திக்கும் உள்ள போராட்டம். இப்போ வரேன் கிளைமேக்ஸ்க்கு வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருடைய மனசும் புத்தியும் பிரிஞ்சிருக்குதோ நாம் குழப்பவாதிகள், நிம்மதியாக வாழ முடியாது. யாருடைய மனசும் புத்தியும் ஒன்றா இருக்குதோ நான் நிம்மதியாக வாழலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்தணும், மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்துறதுக்கு நான் சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பேன், அதை யார் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ ரெண்டு ஒன்று சேர்ந்துடும், சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக தான் வாழ்வீங்க, உங்கள் வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது. ஏங்க, பெரிய பெரிய ஞானிகள் சாமியார்கள் நிறைய பேர் ஆசிரமம் வச்சுருக்காங்களா, 140 கண்ட்ரியில் ஆசிரமம் வச்சுருக்காங்களா, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அம்பானி போன்ற பிஸ்னஸ்மேன்கள்லாம் நான் ஒரு 150 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்
அதிகாரிகள். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரியவங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சிக்கல் இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய சாமியார்கள்லாம் 140 கண்ட்ரியில் ஆசிரமம், எத்தனை டிவோட்டி, எத்தனை பேர்த்த மொட்டையை போட்டு வாழ்க்கைக்கு எடுத்து உட்கார வச்சுருக்காங்க வேலை வாங்கிட்டு, எத்தனை பெற்றோர்கள் போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க அவங்க மேலே, அதையெல்லாம் அப்படி பார்க்கறக்கு வக்கீல வச்சுக்கிட்டு, எத்தனை நடிகைகள் பிரச்சனை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கேயாவது உட்காந்து மேடை மேலே மொக்கையாக பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா? எப்படி முடியுது? ஏன்னா அவங்கெல்லாம் ஞானிகள். என்னாச்சு தெரியுமா? மனசை பற்றி ஒன்று சேர்த்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஞானிகள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் காவி வேட்டி காவி சட்டை போட்ட சாமியாரும் குருநாதர் நினச்சிக்காதீங்க. அரசியல்வாதிகளும் ஞானிகள் தான், வியாபாரிகளும் ஞானிகள் தான். 140 கண்ட்ரியில் எப்போ வியாபாரம் பண்ணுறாங்களோ அந்த ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இவங்க செய்கிறது ஆன்மீகம், அவங்க செய்கிறது வியாபாரம், இன்னொருத்தவங்க செய்கிறது அரசியல். டெண்டுல்கர் ஒரு ஞானி, ஏஆர் ரஹ்மான் ஒரு ஞானி, அந்த ஞானம் அடையாமல் அந்த மியூசிக் கொடுக்க முடியாது, அந்த ஞானம் அடையாமல் பேட்டு பிடிச்சி அடிக்க முடியாது. புரிஞ்சுக்கங்க, எல்லோரும் ஞானி தான். ஞானம் அடைஞ்சோடனே நீங்கள் எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் டாப் போயிடுவீங்க. புரிஞ்சுக்கங்க, ஞானிகள் ஆகணும்னா மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்தணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, ஞானி ஞானின்னு சொன்னோடனே பாப்பா நமக்கெல்லாம் எங்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞானிகள் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை விட நீங்களே ஞானி ஆகிறது சுலபம். புரிஞ்சுக்குங்க, யாராவது நிறையா நல்ல விஷயங்கள் பேசி ஒரு ஞானி மாதிரி இருந்தால் அவங்க பின்னால் ஓடாதீங்க, அவர் பாவம் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம், அவர் ஏன் அப்படி ஆனாருன்னு நீங்கள் யோசிங்க. நீங்களும் அதே மாதிரி ஆகுங்க, ஏன் அவர் பின்னால் ஓடுறீங்க, என்ன கிடைக்க போகுது? நான் அப்படிலாம் ஓடமாட்டேன். யாராவது பெரிய ஆளுங்க ஞானிகள் ரிஷிகள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்ன யோசிப்பு தெரியுமா? பின்னால் ஓட மாட்டேங்க, நான் உட்காந்து யோசிப்பேன், அவர் மட்டும் எப்படி வந்துச்சு எனக்கே வரலன்னு அதை வர வைப்பேங்க. புரிஞ்சுக்குங்க, நிம்மதியாக வாழணும்னா நாம் எல்லோரும் ஞானி ஆகித்தான் ஆகணும். மனசையும் புத்தி ஒன்று சேர்த்து தான் ஆகணும். அதுக்கு கடைசியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த உதாரணம் மட்டும் நல்லா கேளுங்க. இந்தியன் படம், கமலஹாசன் நடித்த படம், சங்கர் டைரக்ஷனில், அதில் ஒரு தாத்தா கமல் இருப்பார், பையன் கமல் இருப்பார். தாத்தா கமல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, யாராவது ஊழல் பண்ணால் கத்தி எடுத்து குத்திடுவார். அந்த வெள்ளதாடி வச்ச வர்ம கலந்த தெரிஞ்ச தாத்தா, இந்தியன் தாத்தா, அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் குத்திட்டுருப்பார். கடைசியில் பார்த்தா சின்ன பையன், அந்த தாத்தாவோட பையன் குட்டி கமல் சந்துரு, அவன் தப்பு பண்ணிடுவான், ஊழல் பண்ணிடுவான், கத்தி எடுத்து குத்துறக்கு வருவார் வீட்டுக்கு. வீட்டில் அந்த பாட்டி இருக்கும், சுகாசினி பாட்டி, சாரி சுகன்யா பாட்டி. இந்த தாத்தா போய் கேட்பார், ஏய் சந்துரு எங்கே சொல்லுன்னு. அந்த பாட்டி சொல்லும், எனக்கு தெரியாது அப்படிங்க, ஏய் பொய் சொல்லாத, உனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படிம்பாரு. அப்போது அந்த பாட்டி சொல்லும், அந்த படத்தை பாருங்க, புத்திக்கு புரியுது மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு பாட்டி சொல்லும். இதுக்கு என்ன தெரியும் அர்த்தம்? அந்த பாட்டியோட புத்தி நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணுறதா? புத்தி எப்போவுமே அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒய்ஃப் எல்லாம் எதுவுமே பார்க்காதுங்க, நல்லது கெட்டது மட்டும்தான் பார்க்கும். புத்தி சொல்லுதாமா, அந்த பாட்டியோட புத்தி சொல்லுதாமா, அவன் கெட்டவன் கத்தி எடுத்து குத்துன்னு புத்தி சொல்லுதாமா? மனசு கேட்க மாட்டேங்குதாமா? ஏன் தெரியுமா? கத்தி எடுத்து தன் சொந்த பையனை குத்துறது மனசுக்கு பிடிக்கல. புரிஞ்சுக்குங்க, மனசுக்கு பிடிக்கல, புத்திக்கு சரின்னு தோணுது. இப்போது அந்த பாட்டி ஒரு குழப்பவாதியா? அந்த பாட்டி வாய் திறந்து சொல்லுதா, புத்திக்கு புரியுதுங்க மனசு கேட்க மாட்டேங்குதுங்கன்னு? ஒரு குழப்பவாதி இப்படி தான் டைலாக் பேசுவாங்க. அந்த தாத்தா, அந்த படத்தை மறுபடியும் பாருங்கள், அந்த இந்தியன் தாத்தா ஒரு டைலாக் சொல்லுவார், எனக்கு ரெண்டும் ஒன்று தான்ட்டு போயிட்டே இருப்பார், கத்திரத்து குத்திடுவார். புரிஞ்சுக்குங்க, ஞானிகளுக்கு மனது வேற புத்தி வேற கிடையாது, ரெண்டு ஒன்று. அப்போ எங்கே குழப்பம் வரும் உடனே? அப்போ ஞானி ஆனால் கத்தி எடுத்து குத்துவோமோன்னு யோசிக்காதீங்க. எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, கத்தி எடுத்து குத்திட்டு அவர் வருத்தப்பட மாட்டாருங்க. ஏங்க நான் கேட்குறேன், யாரை குத்துறாரு அவர்? சொந்த பையங்க, மார்பிளையும் தோல்லையும் போட்டு மோண்டா பேண்டா கழிவுட்ட பையன். சொந்த பையனை குத்துறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? ஞானிகளுக்கு மனசு வரும். புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, யாராவது ஞானி ஆயிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க. நல்லா கேளுங்க, யோசிப்பீங்க யோசிப்பீங்க யோசிப்பீங்க. ஒரு முறை முடிவெடுத்துட்டா
அதுக்கப்புறம் உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க, விஜய் மாதிரி ஆயிடுவீங்க. நிறையா படத்தில் காட்டுறாங்களா, நான் ஒருவரை முடிவெடுத்துட்டா ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அவங்கெல்லாம் ஞானிகள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும், முடிவெடுக்கிற திறமை இருந்தால் ஞானி. கடைசியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், 1 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு, சொந்த வீடு. 50 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்கு. எல்லோரும் யோசிங்க, வருமானமே இல்லை, கடனுக்கு வட்டி கட்டிகிட்ருக்கீங்க, வட்டி மேலே வட்டி மேலே போயிட்டுருக்கு. இப்போது ஒரு பிரச்சனை, என்ன பண்ணலான்னு மனசு என்ன சொல்லுது, வீடெல்லாம் விற்கக்கூடாது, அப்பா நம்ம அப்பா வாங்கின வீடு பரம்பரை சொத்து, வீடை வித்துட்டா சொந்தக்காரங்களாம் தப்பாக பேசிடுவாங்க. மனசு சொல்லுதா, புத்தி என்ன சொல்லுது, மரியாதையாக 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை வித்துட்டு 50 லட்ச ரூபா கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக மிச்சிருக்கிற 50 லட்ச ரூபாய்க்கு வேற ஒரு சின்னதாக வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிடறான்னு புத்தி தெளிவாக சொல்லுமா? ஒழுங்காக ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. இதை கெடுக்கிறது யார், மனஸ். இது என்ன பண்ணுது, விற்க விட மாட்டேன். வீட்டை பார்த்துட்டா ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்லாம் கேவலமாக பேசிடுவாங்க. அப்பா வாங்கின வீடு இப்படி விற்க முடியும் சொல்லுதா இல்லையா, யார், மனஸ். இப்போ மனசுக்கு புத்திக்கு போராட்டமா, 15 வருஷமாக வீட்டை வைக்காம கடைசியில் 50 லட்ச கடன் 80க்கு வந்துருச்சு. இப்போ மொத்த வீடு கொடுத்துட்டு வெளியே போகிறீங்களா, நடுத்துருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு 5 நாள் 10 நாள் உட்காந்து யோசிச்சு, புத்தியாக மனசான்னு யோசிச்சு டக்குன்னு புத்தி பக்கம் வந்து உடனே முடிவு எடுத்து வீட்டை விற்றுட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாமா? ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வீட்டை விற்றுட்டு வேறு வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா கடன் அடைப்பாங்க. ரெண்டே ஆப்ஷன் தான் ஞானிகளுக்கு, ஒன்று இப்படி ஒன்று அப்படி. இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான்னு 10 வருஷம் 15 வருஷம் எந்த ஞானிகளும் யோசிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க மனதில் குழப்பமே கிடையாதுங்கிறனால பல காரியங்களை ஒரே நாளில் செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியுது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 1 கோடி ரூபா வீடுன்னு ஒரு கதை சொன்ன பார்த்தியா, நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க சரிங்களா, பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வராரு, சார் எனக்கு ஒரு குழப்பம் சார், நம்ம இருந்துட்டு சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன். இவங்க குழப்பத்தை தீர்க்க முடியாது, மற்ற குழப்பத்தை தீக்கு வந்துட்டாங்க. ஆ சொல்லு, என்ன விஷயம், 1 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது சரி, 50 லட்ச ரூபா கடன் இருக்குது சரி, வருமானம் இல்லை சரி, வீடை விற்கலான்னா மனசு கேட்க மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணுவோம், அவர் கேட்பார் ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய புத்திசாலியாமா, பாருங்கள் இவ்வளோ டைம் எடுக்கிறது இவ்வளோதான், ஓகே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், வீட்டை விற்று வேறு வீட்டுக்கு போயிரு, கடனை செட்டில் பண்ணிடு, நிம்மதியாக சொல்லிடுவோம். ஹலோ, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனைக்கு மட்டும் 1 செகண்ட் தீர்வு சொல்லிடுவீங்களா? புரிஞ்சுதா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க பிரச்சனைக்கு 1 செகண்ட் தீர்வு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருவோம், நம்ம பிரச்சனைக்கு 10 வருஷம் யோசிப்போம். அப்புறம் அந்த ஆள் வீடு விற்க மாட்டாரா, 5 வருஷம் கழிச்சு கடனில் வீடு மூழ்கி போயிருமா? நம்ம சொல்லுவோம், நான் அன்னைக்கே சொன்னேன் அவர் கேட்க மாட்டேன்ட்டார், இவர் பெரிய புத்திசாலி மாதிரி. புரிஞ்சுக்கங்க, இப்படி தாங்க எல்லாத்தோட வாழ்க்கை வேஸ்டாக போயிட்டுருக்கு. இப்படி நல்லா கேட்டுக்குங்க, பல விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் உட்காந்து நம்ம வாழ்க்கை ஒரு குட்டி விஷயத்தை முடிவெடுக்கிறக்கே 15 வருஷம் வேஸ்டாக பண்ணால் லைஃப் எப்படி நடக்கும்? புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே சொன்னேன் எண்ணங்கள் அப்படின்னு. எண்ணங்கள் வரும்பொழுது உடனே எடுக்காதீங்க, ஆபத்து. ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுங்கன்னு சொன்னா, அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நாம் தெளிவான முடிவெடுப்பங்க. சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி இதை முதல்லையே சொல்லியிருக்கலாமே, 25 வருஷத்துக்கு முன்னால் பொண்ணு பார்க்க போகும்போது 1 செகண்டில் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன், 5 நிமிஷம் யோசிச்சிருந்தா இன்னும் 25 வருஷம் வாழ்க்கை வீணாக போயிருக்காது, முதல்லையே ஏ தம்பி நீ வரலன்னு பல பேர் நினைக்கிறீங்க தெரியுது. அந்த மாதிரி இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. இனிமேல் சிம்பிளாக சொல்கிற கேளுங்க, எல்லோரும் யோசிங்க, உங்கள் மண்டைக்குள்ள ஒரு 10 விஷயம் இருக்கா, அது குழம்பிகிட்ருக்கா? சில பேர்த்துக்கு இந்தியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூருக்கு போகலாமா வேண்டாமா, சிங்கப்பூர் போய் பாருங்கள், இந்தியாவுக்கு திரும்பி போகலாமா வேண்டாமா. சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, கல்யாணம் ஆனவங்க டைவர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, குழந்தை இல்லாதவங்க
குழந்தை வேணும், குழந்தை குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா, பெற்றுக்கிட்டது இது வந்து சேர்ந்துருக்குது, இது எப்படியோ தொலைக்கலாமா வேண்டாமா. உண்மையிலைங்க எல்லா இங்கே பாருங்க, இப்போ ரொம்ப சிம்பிள், எல்லாரும் யோசிங்க, உங்கள் மண்டைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் நாலு பிரச்சனை இருக்கா? இந்த நாலஞ்சு பிரச்சனை ஒரு 40-30 வருஷமாக உட்காந்து ஒரே பிரச்சனை யோசிக்கிறீங்களா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயத்தை 10 வருஷம் 15 வருஷம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இங்கே வாழ்க்கை நடத்துறது, எப்போ ஞானியாகிறது? யோசிச்சு பாருங்க, எல்லாத்தோட மண்டைக்குள்ளேயும் நாலு விஷயம் இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை யோசிக்கிறீங்க, வீடு மாற்றலாமா வேண்டாமா, அம்மாவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாமா வேண்டாமா, இப்படி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்கலாமா வேண்டாமா யோசிக்கிறீங்களா இல்லையா? இப்படி ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு 100,000 முறை யோசிக்கிறோமா? எல்லோரும் யோசிங்க, 100,000 முறை ஒரு குட்டி விஷயத்தையே திரும்ப 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 யோசிக்கும் பொழுது நமது மைண்ட் பிளாக் ஆகுது, இதனால் எந்த ஒரு காரியம் செய்ய முடியல, மெமரி ஆக மாட்டேங்குது, புது புது விஷயங்களை கிரியேட்டிவாக யோசிக்க முடியல. ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், 4 நாள் டைம் யோசிப்பாங்க, முடிவெடுப்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க, சும்மா இருப்பாங்க. ஞானிகள் மண்டைக்குள்ள எதுக்குமே குழப்பம் இருக்காது. எப்போ குழப்பம் இல்லையோ நீங்கள் ஞானி, புரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்ன பண்ணணும், மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்தணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்துறதுக்கு நான் நிறையா ஐடியாலாம் கொடுப்பேங்க. இங்கே பாருங்க, மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்துறது எப்படிங்கிறது தான் விதவிதமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாமே ஒரே டாபிக் தான், பட் வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும். இந்த எல்லா ஆங்கிளும் புரிஞ்சாதான் நம் மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள முடியும். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நான் பேசுனது என்ன சொல்ல வரேன்னா, மனதுங்கிறது வேறு, புத்திங்கிறது வேறு. யாருக்கு பிரிஞ்சிருக்குதோ அவங்கெல்லாம் குழப்பவாதிகள், யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்கெல்லாம் நிம்மதியாக வாழ்பவர்கள். அதனால் மனசையும் புத்தியும் எப்படி ஒன்று சேர்த்துறதுங்கிறது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை கேட்டுட்டு ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்களும் ஞானிதான். ஞானிகள் காலில் போய் விலக வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே ஞானி ஆயிடலாம்.